இந்த உலகத்தில் மூடநம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன தான் பல மூடநம்பிக்கைகளுக்கு நம்ம சயின்டிஃபிக்கான பல யதார்த்தங்களை சொன்னாலும் அதை மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. ஸோ நம்ம இப்போது அந்த மாதிரி மித், அதாவது மூடநம்பிக்கைகளை பிரேக் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆல்ஃபா. நம்ம முதல்ல பார்க்க போகிற மித்து என்னென்னா, இவ்வளோ நாள் மனிதர்களுக்கு 5 சென்ஸ் இருக்குன்னு தானே நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் ஹியூமன்ஸுக்கு 21 சென்ஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நமக்கு மேஜராக 5 சென்ஸ் தான் இருக்குது. பட் சரௌண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி பாடி தன்னோட டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இப்படின்னு நமக்கு இன்னும் 16 சென்சஸ் இருக்குன்னு ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அடுத்த வாட்டி யாராச்சும் எத்தனை சென்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மித்து என்னென்னா, நம்ம கேப் போட்டுருக்கிறப்போ கேப் போடாதடா முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டால் கிடையாது. பேசிக்காக முடி கொட்டுறதுக்கு காரணம் ஜீனும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் தவிர கேப் கிடையாது. ஸோ அடுத்த வாட்டி யாராச்சும் உங்ககிட்ட இப்படி சொன்னால் அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஜூலியர் சீசரை பற்றி தெரியும். அவர் ஒரு பேரரசராக இருந்தவர். ஆனால் அவரோட பர்த்லேயே ஒரு பொருள் இருக்குது. அது என்னென்னா, சீசரை சிசேரியன் பண்ணி தான் எடுத்தாங்கன்றது தான் அது. ஆனால் உண்மையிலேயே அவர் நேச்சுரல் பர்த்தில் தான் பிறந்தார். நம்ம நாலாவது பார்க்க போகிற மித்து என்னென்னா, எலிஃபென்ட் நடந்தால் பயங்கரமாக சத்தம் வரும் அப்படின்றது உண்மை இல்லை. இன்ஃபேக்ட் எலிஃபென்ட்ஸ் ரொம்பவே சத்தம் இல்லாமல் தான் நடக்கும். நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற மித்து என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம மரங்கள் தான் அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ட்ரீஸை விட ஓஷன்ஸ் தான் அதிகமாக ஆக்சிஜன் மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் எந்த மாதிரி டாபிக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் எழுத்துக்களாக பதிவிடுங்கள்.